தமிழ் சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீட்டிலே வந்து பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பாலாடையெல்லாம் முதல்ல சேர்த்து வைக்கணும். ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு ஆட வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த மேலே மஞ்சள் கலர் லேயர் தெரியும். ஸோ இப்போ அந்த மேலே உள்ள ஆடையை மட்டும் நான் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆடையை வந்து நான் ஏற்கனவே ஒரு 2 weeks கிட்ட நான் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன். சரி, நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் அதை அதோட சேர்த்துடுறேன். இப்போ ஆடையெல்லாம் சேர்த்து ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 tablespoons கிட்ட தயிர் ஊற்றி நல்லா சிலுப்பி விடணும். நல்லா சிலுப்பி விட்டால் தான் வந்து சீக்கிரம் வந்து அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும். நம்ம அது ஃபெர்மெண்டேஷன் ஆனோடனே காட்டுறேன். இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆச்சும் அதுக்கு ஃபெர்மெண்டேஷனுக்கு நம்ம விடணும். ஸோ ஒரு நாள் கழித்து இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வேண்டாம் செக்ரேட்டாக இருக்கும். கீழே ஃபுல்லாக அந்த தண்ணியும் அந்த தயிரெல்லாம் வந்து தனியாக இதுவாக இருக்கும். நான் உங்களுக்கு மேலே உள்ள வெண்ணையை மட்டும் எடுத்து காட்டுறேன். அந்த கொஞ்சோடு மேலாப்பில் அந்த செட்டில் ஆனது மட்டும் தனியாக வேறு கண்டெய்னர் மாற்றிருக்கேன். அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் ஜில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றியில் ஒரு 4-5 twists மட்டும் கொடுங்க அதுக்கு. ஏன்னா நல்லா கடையணும். நல்லா கடைய கடைய தான் வந்து வெண்ணெய் தனியாக அந்த தண்ணி தனியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்திருக்க. இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். வெண்ணெய் தனியாக வந்துச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்து தனியாக அதை கையில் அப்படி எடுத்தோம்னா தனியாக வந்துடும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு கையில் எடுத்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் தனியாக வந்துடும். இதுதான் வெண்ணெய். இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதில் நம்ம எந்த கெமிக்கல்ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமோ எதுவுமே பண்ணலை. இதை பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வளர்கிற பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது நம்ம வீட்டிலே செஞ்சனால வந்து பிள்ளைங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. மோர் ஊற்றி உர ஊற்றுனால இந்த வெண்ணெயில் வந்து லைட்டாக வந்து மோர் ஸ்மெல் அடிக்கும். மோர் ஸ்மெல்லும் பால் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக நம்ம 2-3 தண்ணி வந்து கழுவிக்கலாம். ஸோ கழுவிக்கிட்டால் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது, சுத்தமாகவும் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வெண்ணெய் வச்சு வைங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கணுன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.